ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் அண்ட் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து போகலாம். நேற்றோட வீடியோவில் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்யூர் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ட்ரேடிங் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்கள், இது வந்துட்டு நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போது நேற்று முடிஞ்ச இடத்துக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனில் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில். ஸோ ஹை அதிகபட்சம் 17534 அப்படின்ற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். நம்மளோட பியூர்ட் லெவலான 17485 ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17580, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17650 அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17412 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 17330 அப்படின்றது செகண்ட் சப்போர்ட்டாகவும் வச்சுருந்தோம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குது பாருங்கள், மார்க்கெட் வந்து 17345 அப்படின்ற லெவல் வரைக்கும் ஹை போனாலும் அதுக்கப்புறம் நைட்டு சென்டிமெண்ட்டில் தான். நம்மளோட பியூர் லைன்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான லெவல். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிற ட்ரை பண்ணது, திரும்பவும் வந்துட்டு ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் ஷார்ட் செல்லிங் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் வச்சு சைடுவே திரும்ப ஒரு மார்க்கெட் வந்து பியூர் லெவலான 17485 அப்படின்ற லெவலில் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ஒரு சைடுவே ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சு. சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணாலும் செகண்ட் சப்போர்ட் 17330 அப்படின்ற லெவலில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்கிட்ட வரலினாலும் அந்த ரிவர்ஸ் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலை 6-1 கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ 6-1 கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரிவர்ஸ் எடுத்து திரும்ப இன்றைக்கி க்ளோசிங் எங்கே வச்சுருக்காங்க, 17406 அப்படின்ற லெவல்லே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும், ஓகேங்களா. சரி, அதே மாதிரி வந்துட்டு பேங்க் நிஃப்டிலையும் நடந்திருக்குன்றது பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஃபாலானதுக்கு காரணம் அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதானிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நைட்டு சென்டிமெண்டில் தான் போக முடியுன்றது என்னோடய கணிப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட நம்ம வந்து சப்போர்ட் லெவல் எங்கே கொடுத்தோம்னா, இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 1,40188, செகண்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 39776, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 40800, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 41100. ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும்போது பாருங்கள், ஒரு டோஜி கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு, மார்க்கெட் ஃபுல்லாக இன்றைக்கி சைடுவே தான். செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு பியூர் லெவலான 40452 அப்படின்ற லெவலில் வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மார்க்கெட் அங்கேயே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸுக்கிட்டையும் இப்போ பிரேக் அவுட் பண்ணல, சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணல, வெறும் பியூர் லைனையே மார்க்கெட் பிரேக் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு, ஒரு சைடு வேலையே போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னா நம்மளோட அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டிக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் போகணும் அப்படின்றது என்னோட கணிப்பாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டே சார்ட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி இது முடிஞ்சது இல்லையா, ஒன்று நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவலில் ட்ராவல் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம அதில் பார்ப்போம். என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்த ப்ரெடிக்ஷன் இந்த நம்மளோட பியூர் லெவல் சப்போர்ட் லெவல் இதெல்லாமே வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதை வச்சு நம்ம வந்து சேஞ்ச் அவுட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நாளைக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பியூர் லெவல் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கோம், 40395 கொடுத்துருக்கோம்னா இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். இன்றைக்கியோட லெவலை வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே முடிஞ்சிருக்கிறங்காட்டிக்கு 40473 அப்படின்ற லெவலில் வந்துட்டு நம்ம பியூர் லெவலாக செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40667 அப்படின்ற லெவலில் செட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வைக்கலாமா அப்படின்னா 40844 கிட்ட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 40296 வச்சுக்கலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், 40250 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படின்றது பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து 40000 இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மட்டும் நம்ம அந்த லெவல் வரைக்கும் போகலாம், ஓகேங்களா. செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா
102. இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 40,250, அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 40,100 அப்படின்ற லெவலில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்புவோம். ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 40,667 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,844. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 40,296, செகண்ட் சப்போர்ட் 40,100. இது அப்படியே நம்ம வந்து டே கேலண்டரில் பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டி கிராஸ் இப்போ நோட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரிடிக்ஷன் பிரகாரம் நாளைக்கு மார்க்கெட் பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல்லையே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில், இதை வந்து பியூர் லெவல், இந்த பியூர் லெவலில் இந்த பியூர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல, ஒரு நைட்டு சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரும். இங்கே இங்கேருந்து இப்படி வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் கட்டையே போயிட்டு திரும்ப வந்துட்டு சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் வந்துட்டு இதே லெவலில் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நான் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம நிஃப்டிக்கும் வந்துட்டு நம்மளோட லெவலை செக் பண்ணிக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பியூர்ஸ். இது வந்து நிஃப்டியோட டே சார்ட். இப்போது நம்மளோட ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி முடிஞ்ச க்ளோசிங் ப்ரைஸை வச்சு ஓப்பனிங் ப்ரைஸை வச்சு நாளைக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். என்னோடய ப்ரிடிக்ஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா நாளைக்கு பியூர் பாயிண்ட் நான் எங்கே செட் பண்ண போகிறேன்னா 17,428 அப்படின்ற லெவலில் நான் வந்துட்டு பியூர் பாயிண்ட்டை செட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நிஃப்டி தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட நிஃப்டியும் ரொம்ப ஃபாலோ ஆகிருக்கு. சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,322 அப்படின்ற லெவலில் செட் பண்ண போகிறேன். சப்போர்ட் நிஃப்டி தான் ரொம்பவே கவலைக்கிடமாக போயிட்டுருக்கு. 17,239 அப்படின்ற லெவலில் வந்துட்டு நான் செகண்ட் சப்போர்ட்டாக செட் பண்ணிக்க போகிறேன். ரெசிஸ்டன்ஸ் எங்கே வைக்கிறேன் அப்படின்னா 17,511. ஏன்னா இப்போ இன்றைக்கி 17,500 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது, அதனால ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து அங்கே வச்சுருக்கேன். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல அப்படின்னா 17,617 அப்படின்ற லெவலில் இருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டே சார்ட்லேருந்து டைம் சார்ட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம. இந்த 17,111 வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும். நாளைக்கு இது பிவோட் லெவல், நிஃப்டி பொறுத்தளவுக்கு இது ரெசிஸ்டன்ஸ் 1, இது ரெசிஸ்டன்ஸ் 2, சப்போர்ட் லெவல் 2. நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூர் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்து பியூர் லெவலில் மட்டும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போய் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வந்துட்டு நைட்டு சென்டிமெண்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி செகண்ட் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டிக்கு ரொம்பவுமே ஒரு கவலைக்கிடமான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது, நாளைக்கு ட்ரேடிங் டேஸில் பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த பியூர் லெவல் சப்போர்ட் லெவல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணால் போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது, இது எல்லாமே என்னோட ஓன் ப்ரொடிஷன் மட்டும்தான்.